எல்லாருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா, எத்தனையோ ரசிகர்களை நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ரசிகரை நான் பார்த்ததே இல்ல. நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ரீசெண்டா அண்ணாத்தை அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த சாங் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்குக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிச்ச ஒரு ரசிகர் தான் இவர். அந்த ரசிகர் அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரைதடி சரவல்ல தூக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ அவர் கொடுத்தாரு. அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி சர வடி வடி எல்லாம் கூத்து எல்லாம் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்த என்னோட பேர் தெரியணும். நாளைக்கு நானும் ஒரு ரசிகர் தான் அப்படி நினைக்கிறேன். எனக்கு டிக்கெட்டே இல்லை. ஆக்சுவலா உங்களுக்கு டிக்கெட் மட்டும் இல்லைன்னு இல்லை, இந்த சாங்ல நீங்களே இல்லை. அண்ணாத்த அண்ணாத்த வரே அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ரசிகர் வந்து பாத்தீங்கன்னா அவரை நல்லா உள்வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ரஜினி சாருடைய பாடி லாங்குவேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. எல்லாம் ஒரு நல்லா மற்ற தலைவர்களும் வர்றாங்க அப்படி இப்படி போறாங்க தலைவர்னு சொல்லிக்க முடியல. ஏன்னா எல்லாம் பேசுறாங்க, யார் நம்பர் யார் கிடைத்தல, அது ஆனவன் தெரியும். தலைவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆனா ஒன்னே ஒன்னு மிஸ்டேக் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனாலதான் வந்து இந்த அளவு தெளிவா அவர் பண்றதுக்கான ஒரு காரணம். எதுக்கு எல்லாம் 75ல வந்த தலைவர் இது வரைக்கும் எல்லாம் ஹீரோலாம் அட்ரா ஃப்ளாப் டப்பு 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 டப்புனு பண்ணிக்கிறாங்க. உன்னா தலைவர் இப்படி கெங்கா என்ன எத்த கெத்த அப்படிங்கிறது சும்மா கீழே இப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இவரை பார்த்து அந்த அவரை சுத்தி இருந்த எல்லாரும் வந்து சிரிக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. இப்படி ஒரு லைனே அதுல வரலையே. ஏன்னா உண்மையாவே இந்த மாதிரி ஒரு லைன் அதுல வருதுங்களா? இல்ல உங்களுக்கே மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாடுவீங்களா? இந்த பாட்டை கேட்டா ரஜினி சாரு, உண்மையா சொல்றேன், நீங்க என்னுடைய ரசிகரே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருவாப்ல. கருப்பு தோலோட சிங்கவர சீனோட இறங்கி பார்த்த பார் சும்மா கீழே. அந்த அளவுக்கு அவரை வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இது வருவே அடுத்த படத்துல என் தலைவர் பக்கத்துல என்ன பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக சொல்ல வேண்டிய கூடிய விஷயம் என்னென்னா, ஒருத்தருடைய ரசிகராக நீங்கள் இருக்கலாம், அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு அவர் மாதிரியே நீங்கள் பண்ணலாம். ஆனால் அவரே வெறுத்து போற அளவுக்கு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் எப்பவுமே தலைவர் என் உயிர், எல்லாத்துக்குமே குழந்தை வந்து ஐ லவ் தலைவா. உண்மையான சொல்றேன், தமிழ் சினிமா அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ரசிகர்கள் ரொம்ப பைத்தியமாகற ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுறாங்க. குழந்தை வந்து அது ஏன் அப்படின்றது மட்டும் தெரியவே இல்லை. ஐ லவ் தலைவா. ஆக்சுவலா ரஜினி சார் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவரே மனசுட்டு போயிருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தலைவா நீ ஒண்ணுக்கோசம் வெயிட் பண்றோம், மக்கள் எல்லாம் வெயிட் பண்றோம், காவலர்கள் நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் காவலர்கள். ஐயா இப்படி பண்றீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையாவே இவர் வந்து ரொம்ப ரஜினி சார விரும்பி இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேண்ணே, பாட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பாட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் பாட்டை ஃபுல்லாக போய் பார்த்தேன். உங்களை எந்த இடத்துலையுமே நானும் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல கூட நீங்கள் வரவே இல்லை. இப்போ சிறுத்த சிவா சாரோட படத்தில் வந்து ஆடி வந்த தலைவு கூட அண்ணாத்த அண்ணாத்த சிறுத்த சிவா உங்களை காமிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படின்றப்போ இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இது வருவேன் அடுத்த படத்துல என் தலைவர் பக்கத்துல என்ன பார்க்கலாம். பர்டிகுலரா அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் 3 வயசுல இருந்து ரஜினி சாருடைய ரசிகர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காரு. தீவிரமா தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர், நான் குழந்தை ரஜினி ரசிகர். ஆனா அவருக்கு டிக்கெட்டும் கிடைக்கல, நடிச்ச பட அதாவது ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் போல், அதுவும் பாட்டில் ஒரு சீனு அதுவும் வரலை அப்படின்றப்ப அவர் எப்படி இருக்கும் அப்படின்றது
ஃபஸ்ட்டு லிரிக்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட வாங்கினேன். தயவு செய்து சொல்கிறேன், லிரிக்ஸை மனப்பாடம் பண்ணுங்க. அதே ரெகுலர் விட்டாக்கா சிம்பிள் செவில மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் போங்க. இப்போ வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் கொடுத்துருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் சிம்பிள் செவில அப்படின்றது தான் தாங்கவே முடியல. சிம்பிள் செவில அது இன்னொரு லைன். அத்த அண்ணாத்த அடி தடி சர வடி வெடி எல்லாம் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பிச்சிட்டீங்கண்ணா நீங்க வேற லெவல். நீங்க கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடுறதுக்கு ஊர்ல நாட்டுல ஆளே கிடையாது. நான் எப்பவுமே தலைவர் என் உயிர் எங்களை அர்த்தமே பாருங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல படத்தில் நீங்கள் நடிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் உங்களுக்கான சான்ஸ் சிறுத்தை சிவா ரஜினி சார் கூட பக்கத்துலேயே நடிக்கிற மாதிரி ஒரு சீன் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ராகவேந்திரா சாமிகிட்ட நான் வேண்டிக்கிறேன். வட்டுமானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரசிகராக இருக்கலாம், ஆனால் இந்தளவுக்கு ரசிகராக இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை போயே குழப்ப பாரு, அதான் சோறு போடும். இதுதான் உண்மை. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்தா நன்மை நமதி. அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரைதடி சரவல்ல தூக்கு.